கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். பன்னிசை வித்தகர், பன்னிசை வித்தகர் நிகழ்ச்சி என்பது ஒரு இனிய பயணமாகவே வந்து கொண்டிருக்கிறது. இசைப்பயணம், கவிதை பயணம், எத்தனையோ தகவல் பயணம் என்று இதை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கு காரணகர்த்தாக்களாக விளங்குகின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் மா மைத்திலிங்கண்ணையா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, பாட்டாலே நம்மை கட்டி போட்டிருக்கின்ற கலைமாமணி சுந்தரையா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சொல்லி, நேயர்களை உங்களுக்கும் வணக்கம் சொல்லி, இப்பொழுது இந்த பயணம் எந்த துறைக்கு வந்திருக்கிறது, இந்த படகு எந்த துறைக்கு வந்திருக்கிறது என்றால் பாரதம். இன்னும் பாரதத்தில் தான், அந்த பாரதம் இல்லை, இது வில்லி பாரதம். சூரியனும் சந்திரனும் சுற்றி வரும் நாள் வரையில் பாரி நிற்க வாழும் மகாபாரதம். ஆரியர்கோன் தேரில் நின்று தான் மொழிந்த தெய்வ மொழி ஏந்தி வரும் தேர் இதுவே பாரதத்தின் தேர். ஆரியர்கோம் தேரில் இன்று தான் மொழிந்த தெய்வ மொழி ஏந்தி வரும் தேர் இதுவே பாரதத்தின் தேர் என்று நம்ம பாரதத்துக்கு மகாபாரதத்துக்கு ஒரு வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியில் இந்த அமர்விலே நுழைவோம். ஐயா, எனக்கு வில்லிபுத்தூரார் அருளி செய்திருக்கிற வில்லி பாரதத்திலிருந்து சில பாடல்களை பார்க்க போகிறோம். ஐயா, அது வில்லி பாரதம் அப்படின்னா எதுக்கு அப்படி, அவரோட பெயர் என்ன? அவர் பேர் வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூரார், ஆமாம். அவர் என்னன்னா ஒரு ஆழ்வார் பேரை வச்சுக்கிட்டார். யார், ஆண்டாளருடைய தகப்பனார் வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார். ஓஹோ, இவர் ஒரு வைணவர், நல்ல ஒரு உறுதி கொண்ட, நல்ல ரொம்ப படித்த கற்ற ஒரு பெரியவர். அதனால் அந்த பேரை இவருக்கு கொடுத்துருந்திருக்கிறார்கள் வில்லிபுத்தூர். அதனால் வில்லிபுத்தூர்னே பேர். நல்ல வைணவர்கள், ஆச்சாரியர்களுடைய பேரையெல்லாம் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் எங்கள் குடும்பம், விளாஞ்சோலை பிள்ளை, கூரத்தாழ்வான், அப்படி வைத்திருக்கிறார்கள் இல்லையா. அந்த மாதிரி அவர் வில்லிபுத்தூரார் அப்படின்னு. அவர் சனியூர்னு ஒரு ஊரில் பிறந்தார். அது பாருங்கள், சனியூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அவர் தோன்றினார். நல்ல பெரிய ரொம்ப படிப்பாளி, பாரதத்தை பாடணும்னு நினச்சார். அவருக்கு ஒரு சடையப்ப வள்ளல் மாதிரி, கம்பருக்கு சடையப்ப வள்ளல் மாதிரி இருக்கு, வக்கப்பாகை வரபதி ஆட்கொண்டான்னு ஒருத்தன், சரியா இருக்கா? ஆமாம், வக்கப்பாகை வரபதி ஆட்கொண்டான் ஒருவன் இவரை ஆதரித்தான். அவனையும் அவர் புகழ்ந்திருக்கிறார், பாரதத்தை பாடினார். இவருக்கு முன்னால் ஒருத்தர் பெருந்தேவனார்னு ஒருவர், அவர் பாரத வெண்பான்னு ஒன்று பாடியிருக்கார். எல்லாம் வெண்பாவிலேயே, எல்லாம் வெண்பாவில் இடையிடையே கதை மாதிரி இது வசனமாக வரும் என்று கூறி அது சொன்னான் ஸ்ரீ வாசுதேவன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லாம் வரும், அப்படி பாடியிருக்கார். எல்லாம் பூரா வெண்பா, அங்கங்கே கொஞ்சம் அகவல் பாவம் உண்டு அதில், அது நிறைய இருக்கிறதுனால அதுக்கு பாரத வெண்பான்னே பேர். அந்த முழுக்க கிடைக்கல நமக்கு, கொஞ்சம் தான் கிடைக்குது. அது அற்புதமாக இருக்கும், அதையும் வச்சுக்கிறார். பாலபண்டிதர்னு ஒருத்தரான், அவர் வந்து பாலபாரதம்னு ஒரு ஒன்று எழுதினார். அவர்
அந்த பாலபாரதத்தை தான் அதிகமாக பின்பற்றி பாடியிருக்கிறார், வியாச பாரதத்தை கூட எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ நம்ம வந்து வியாச பாரதத்தை நல்லா படித்ததில்லை, இப்போ மொழிபெயர்ப்பு தான் படிக்கிறோம். அதே மாதிரி இவர் அந்த பாலபாரதத்தையும் நான் படித்ததில்லை, கிடைக்கல பாலபாரதம். ஆகையினாலே இவர் பாடியது ரொம்ப சுவையுடையதாகிய ஒரு நூல், அதை பாடியிருக்கார். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த கேள்வி இன்னொரு அப்படியே ஒரு கேள்வி சேர்த்து கேட்கலாமாட்டேன். இந்த வில்லிபுத்தூராருடைய பாரதமும் பாடப்பெற்ற வரிசையில் வருதா, பாடலாக பாடப்பட்டதா முன்பு? ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த வில்லி பாரதத்தை உடுக்கையில் வச்சு ஒருத்தர் பாடிக்கொண்டிருந்தார். அப்பா கதையா சொல்ற வழக்கம். அப்படி வெள்ளி பாட்டை கதையாக சொல்லி கொண்டு அவர் அங்கங்கே பிரபுக்கள் இடத்துல சொல்லி சன்மானங்கள் பெற்றுக்கொண்டு போவார். ஒரு அண்மை காலத்தில் தான் ராமநாதபுரத்துக்கு போனார் சேதுபதி, அவருடைய பேட்டியை வேண்டி நிற்கிறார். சொல்லி அனுப்பிச்சார், இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறேன், பாரதத்தை நான் உடுக்கையில் வாசிப்பேன், அதை சமூகத்தில் கேட்கணும், ஒரு பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வந்து சொன்னார்கள், சரி வர சொல்ல. முதல்ல ரெண்டு நல்லா கவனிக்கலாம், ரெண்டு பாட்டு கேட்டார். யார்? சேதுபதி. சேதுபதி பிடுங்கிடாத என்னர் எதை உடுக்கை உடுக்கைய இதை இந்த உடுக்கையில் வச்சு பாடி கெடுக்கிற நீ அனுப்பிச்சுட்டார். அவன் போய் சோகத்தில் கிடக்கிறான், அவனுக்கு ஊரை விட்டு போகிறதுக்கும் பயம், எல்லையில் போட்டு அடிச்சு முடிச்சு விட்டாங்க. என்ன என்ன பண்ணுறதுண்டு, என்ன பண்ணுறது, எப்போ ஊரை விட்டு கிளம்புறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அடுத்த நாள் சமூகத்தில் கூப்பிட்டு விட்டார்கள், சரி இன்றைக்கி உயிர் தப்புமா தப்பா தெரியல. உட்கார், ரத்தன கம்பளத்தில் உட்காத்தி வச்சு ஒரு பாடுப்பா. ரெண்டு பாட்டு பாடினார், கொண்டாத இப்படி கை காட்டினார். வந்தது உடுக்கந்தான், ஒரு உடுக்கை அழகாக குஞ்சங்களெல்லாம் வச்சு அழகாக கட்டி பொன் உலாத, அந்த விளிம்பெல்லாம் பொன்னாலேயே செய்து அங்கே பூன் பிடித்து அதில் கல் இழைச்சு. இப்போ பாடு அற்புதமான பாட்டை எந்த கருவியில் நான் வாசிக்கிறது பாடுறேன். அப்படி சுவாரஸ்யமான தகவல் பாருங்க. நிறைய சன்மானங்கள்லாம் கொடுத்தார் என்பது வரலாறு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அதனால நீங்க கேட்டதுக்கும் பதில் வருது. ஆமா, பாடியிருக்கிறார், பாடியிருக்கிறார்கள். எப்படி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரியுது. இன்னைக்கு ஏன் கேட்கலன்னு எனக்கு கேட்காதீங்க. அது சரி, தமிழே ஒரு வயலும் கேட்க. சரி சரி, ஏதோ மக்கள் டிவி கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுகிறது. ஒரு பாடல பார்ப்போம். வில்லி பாரதத்திலிருந்து, நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலை நிற்கவே. ஆமா, இது பஞ்சம வேதம். ஐந்தாவது வேதம் என்று மகாபாரதத்துக்கு சிறப்பு. அதனால நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலை நிற்கவே. அதுக்காக வாடாத தவ வாய்மை முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள். வியாச முனிவன் முனிராஜன் அந்த மகாபாரதம் சொன்ன நாள். ஆமா, ஏடாக வடமேறு வெற்பாக மேருமலையே வந்து பலகையாக வைத்துக்கொண்டு வங்கூர் எழுத்தாணி அங்கூர் அங்கூர் அங்கு கூர் எழுத்தாணி கொண்டு அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை தன்னுடைய கொம்பை ஒடித்து எழுதினாராம் விநாயகன். எழுதிய முதல்வோனே அழகு. அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாம். அன்பு கூறுவாம், அதான் முதல்ல. அதான் முதல் விநாயகர் வணக்கம். விநாயகர் ஒரு வைஷ்ணவர் வந்து விநாயகரை வணங்குகிறார். வணங்குகிறார், அருமையாக இருக்குது. அது கவனிக்கணும். பிரான்
என்ற சொல்லுக்கு பிரியாதவன் என்று பொருள் சொல்கிறார்களே. நீங்கள் பிரான்னா பிரியாதவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது இல்லை, அது ஒரு அழகு தான். சரி, ஏற்றுக்கொள்ளலாம். என் உளம்பிரியான் அது என்பது பிரான் ஆச்சு. அது அல்லது பிரான்னா பெரியவன் அர்த்தம். பிரான் பிராட்டி, பிரான் பிராட்டி, பிரான் பிராட்டி, ஒப்புரானே அப்படிங்கிறான்ல, உப்பிரானே. ஐயா, இந்த விநாயகரை துதிக்கக்கூடிய இந்த பாடல் சக்கரவாக ராகத்தில் அமைந்திருக்கிறது. கம பத நித பமக பமகரேசா நித தனி சரிசா சரி கம பத எந்த ஸ்வரம் இல்ல சொல்லுங்க. அதனால அது ஜனகராகம், ஜனகராகம் மேளகர்த்தா சக்கரவாகம். சரி கம பத நிசம் சானி தப்பா மகரேசா. மாயமாளகுல இந்த சீகாமரங்கிறது 15, அதுக்கு அடுத்த ராகம் அது. ஐயா, இதுக்கு பண் ஏதாவது சொல்லுவீங்களா? செம்போத்து, செம்போத்து, சரதேந்து முக சேஷபுராலய சரோஜனப. அதே போல பிள்ளையார் பேர்லயே ஒரு பாட்டு, விநாயக விக்னநாசக விநாயக விக்னநாசக மாம் தாரய தயானிதே. இது வடக்கத்துல அஹிர் பைரவன் பேரு. கொஞ்சம் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஆமா, அது கொஞ்சம் அயிர் பயிரை தவிர தழுவின ஒரு ராகம். கலப்பு காட்டி பாடினா நல்லா தான் இருக்கு. கலந்து பாடினா என்ன, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு பேர் அஹிர் பைரவம். இந்த அழகான பாடலை திருமதி சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கேட்போமா? நீடாழி உலகத்து மறை நாளோடைந்தென்றும் நிலை நிற்கவே மறைனாலோடைந்தென்றும் நிலை நிற்கவே நீடாழின் உலகத்து மறைனாலோடைந்தென்றும் நிலை நிற்கவே my
அடுத்தது திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை சூட்டுகின்ற அந்த காட்சி. வில்விழியால் பாஞ்சாலி நீண்ட கரம் பிடிக்க வில்வளைத்த நம் விசயன் வித்தகத்தை சொல்வளைத்து மெல்லிய செந்தமிழில் மேதினியே வாழ்ந்திடவே வில்லி அளித்தான் விருந்து. சரியா ஐயா? வெண்பா, வில்விழியால் பாஞ்சாலி நீண்ட கரம் பிடிக்க வில்வளைத்த நல்விசையன் வித்தகத்தை சொல்வளைத்து மெல்லிய செந்தமிழில் மேதினியே வாழ்ந்திடவே வில்லி அளித்தான் விருந்து. என்ன பாடல் பாருங்க. தாம் சாரற்கரிய தனுவளைத்தான் என்று தரணிபர் அரசர்கள் தம் முகம் கருக வாடி போச்சு, கருகி போச்சு. தனுவினோடும் பூஞ்சாரல் மணி நீலகிரி போல் நின்ற பூசுரனை, அதாவது பிராமண வேஷத்துல வந்திருக்கிறான் அர்ஜுனன், அந்த வில்லை எடுத்து வளைச்சு அந்த இலக்கை எய்திருக்கிறான். அப்போ அவன் வந்து உடம்பு எப்படி இருக்குன்னா கருப்பாக இருந்திருக்குன்னு தெரியுது. அர்ஜுனன் கருத்த நிறம். பூஞ்சாரல் மணி நீலகிரி போல் நின்ற பூசுரனை, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஒரு பேர் உண்டு, திரௌபதிக்கு கிருஷ்ணன் ஒரு பேர் உண்டு, கருப்பி. ஆமாம், கருப்பி, நல்ல கருப்பு. வியாசருக்கும் கிருஷ்ணா பேர். பூஞ்சாரல் மணி நீலகிரி போல் நின்ற பூசுரனை, நீலகிரி மாதிரி இருக்கான், அதாவது கருத்த மலை போல நிக்கிறான். இவன் அவனே போம் என்று எண்ணி, அதான் விஜயன், அர்ஜுனன் தான் இவன். இந்த இவன் வந்து பிராமணன் அல்ல, அவனேதான், அவன்தான். பாஞ்சாலர் பதி கன்னி இரு தன் செங்கண் பங்கயத்தால் பாங்காக பரிந்து நோக்கி தேம் சார நறு கழுநீர் செய்ய தாமம் செம்மணி கால் அருவி என சேர்த்தினாளே. அதாவது செங்கழுநீர் பூவால் தொடுத்த மாலையை, அது இந்த கருத்த மலை போன்று இருக்கிற தோளில் ஒரு அருவி மாதிரி அருவி கொட்டுகிற மாதிரி அணிந்தாள். என்ன அழகான வர்ணனை பாருங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஓட்டி விருத்தமாக பாடினா கச்சேரியில் அழகாக இருக்கு. விருத்தமாக தான் ஹம்சநாதம் அதை சொல்லணும், சொல்லிவிட்டு புரியாது பல பேருக்கு. ஹம்சநாதம் ஒரு ஜன்யராகம். காந்தாரமும் தெய்வதமும் வர்ஜம். நம்ம பழக்கமாக பாடக்கூடிய அந்த இதில் சரி மணி பழக்கமாக நம்ம பாடும்போது இப்படி தான் பாடுறது. ஒரு ஷட்சுதி தெய்வதமும் உண்டு. நம்ம இலக்கணத்தில் பார்த்தோம்னா அந்த ஷட்சுதி தெய்வதம் உண்டு ஹம்சநாதத்துக்கு. எழிலுடை ஹம்சநாதம் எங்கும் இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது சரி மபனிசம் சாணி பமரே ரி மபனி பமரே மரி நேசல பண்டுரீதி கோணுவிய வையராமா. அருமை 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 அருமை. இந்த அழகான பாடலை நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? தாம் சாரற்கரிய தனுவளைத்தான்
ஐயா, இது இந்த பாட்டு எந்த சமயத்தை சேர்ந்தது, எப்போ கம்போஸ் பண்ணாங்க? பாடியவர் என்னமோ பரம வைஷ்ணவர். அவர் என்ன சொல்கிறார் தொடக்கத்திலேயே, வக்கபாகை வரமதி ஆட்கொண்டான் என்னை கேட்டுக்கொண்ட பொழுது அந்த மாதவனுடைய சரித்திரமும் இடையிடையிலேயே வரும் என்பதனாலே நான் பாட துணிந்தேன்றார். மன்னு மாதவன் சரிதமும் இடையிடை விரவி வருமென்னும் துணிவினால் இது நான் பாடினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ண பக்தியில் ரொம்ப ஈடுபட்டவர். அப்படி பண்ணினாலும் விநாயகர் வணக்கத்திலேருந்து தொடங்குகிறார். சரி, அது மட்டுமல்ல, எங்கெங்கே தேவையோ அங்கே சிவனை சிறப்பாக சொல்லுகின்ற இடங்கள் உண்டு. நம்ம கூட ஒன்று பார்க்க போகிறோம். அதில் சிவபெருமானே ரொம்பவும் புகழ்ந்து பாடுவார். அதனால் ஒரு வைஷ்ணவர் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, சமயப்பறையுடைய ஒரு சான்றோர். எந்த காலத்தில் இதை இயற்றியது? 15ஆம் நூற்றாண்டுன்னு வச்சோம்ல, 14, 15 இடையில், அதாவது அருணகிரிக்கு கொஞ்சம் பின்னால். சமகாலத்தவர் அல்ல. வழங்குகிற கதையெல்லாம் போய் அருமையான தகவல்கள் வழக்கம் போல அளித்தளிக்கிறார் ஐயா. திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை சூட்டுவதோடு இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. அடுத்த அமர்வில் மேலும் சில அற்புதமான பாடல்களை நாம் ரசிக்க இருக்கிறோம். அதுவரை உங்கள் சார்பில் வைத்திலிங்கண்ணையா அவர்களுக்கும் டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.